வெல்கம் டு இல்லரம் குக்கிங் இன்றைக்கி காடா முட்டையில் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியில் இந்த முட்டையை சேர்த்து வேக வச்சுக்கோங்க காடா முட்டை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இது அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா முட்டையை வந்து நார்மல் வாட்டரில் மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து முட்டை ஓட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டை ஓடு சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா கவனமாக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா முட்டையும் ஒரு தடவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பொடியா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி நல்லா பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு பச்ச வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்திட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கினதும் முட்டை மிளகு தூள் ரெண்டு பிஞ்ச் பட்டலவங்க தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவினா காடை முட்டை தொக்கு டிஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ